மனிதன் குடுமையா இருக்கும் போதே ஆனந்தமா வாழ முடியும். இந்த மாதிரி கோல்படிகளை மாட்டிட்டு குடும்ப சிக்கல்கள் வெளி விவகார சிக்கல்களை மாட்டிட்டு தன் அமைதியும் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போக வேண்டியதில்லை. உண்மையான மனித முதிர்ச்சிங்கிறது உள்ளுக்குள்ள விடுதலையா வாழும் போதே அன்பாட்டு இருக்க முடியும். இவ்வளவு ஆரோக்கியமா இருக்க முடியும், ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற அவருடைய தியானத்தை எல்லாருக்கும் பரப்புறதுக்காக உடனே பெரிய பெரிய அளவுக்கு மக்கள் தொகையில இதனால வரணும்னு சொல்லிட்டு பெங்களூர் இந்தியா கூட இந்த பரிவாத யாத்திரை பிச்சை எடுத்து தியானத்தை பழகி சுற்று வரும்போது கர்நாடகாவில் அதுக்கான பக்குவமான நிறைய மக்கள் இருந்த பார்த்தாரு. அதனால அது ஒரு காசமா போயிட்டு அட்மாஸ்பியர் வேற, அதாவது உலக துறையில யார் வேணாலும் நினைச்சா வந்து உடனே ரீச் பண்ற மாதிரி இடம் இருக்குது. அதனால ஒரே நேரத்தில் 4000 பேர் அமரக்கூடிய அளவுக்கு பெரிய ஹால் ஏற்படுத்தி அதுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு ஒரு சிவலிங்கமாக ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அதுக்கு தவ வலிமையை கொடுக்க அதுக்கு கீழே அதுக்கு பிரதிஷ்டப்படுனா அந்த இடத்துக்கு வந்து கண் மூடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே உலகத்தில் பெரிய அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படுற மாதிரியான ஒரு தியான அமைப்பு ஒரு பெரிய ஹால் ஏற்படுத்தணும்னே இப்போ இருக்கான முழு முயற்சியில் அங்கே இருக்காங்க. அவர் கூட அவருடைய செக்ரட்டரியாக நானும் கூட இருந்துட்டேன். நான் இதுக்காக நிறைய அந்த ஆதரவு இருக்குது. ஏராளமான மக்கள் சாமியால் சாமி கைப்பட்டு குணமானவங்க நான் இந்த 2 வருஷ காலத்தில் ஏராளமாக பார்த்துருக்கேன். நான் மிகக்கூடிய வியாதிகள்லாம் சாமியோட கண் பார்வையில் அவருடைய கை அசைவில் அல்லது தொழுகில் அந்த மாதிரி நிறைய பேர் குணமாகி அதன் மூலயமா இந்த சாமியோட இந்த முயற்சிக்கு ரொம்ப ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உள்ளவங்க இந்த சேலம் வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த மக்கள் எல்லாமே அவருடைய சிறுவன் கிடைச்சி இந்த சேலத்துக்கும் இந்த மாதிரியான தியான சிகிச்சை கொண்டு வரப்பட்டு சாஞ்சி வந்து ரொம்ப நாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய் பார்த்தா இந்த சாஞ்சி வந்துட்டாரு. பிடிக்காத ஒரு உபாரம் இருந்துச்சு. இந்த சாமி வந்து இந்த தியானம் அது எப்படி ஒரு கருமனிதன் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த சாமி கொடுப்பாங்க. சாமி அவருக்கு முன்னால் முடியாதவர்கள் வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கிற அமதானந்தன் அவர்களே சில சங்கடம் வந்திருக்கிறார். அவங்க அந்த அன்போடு சொல்லப்படுறாங்க. ஸ்டேஷன் சுவாமிஜி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் நகர சுவாமி ஒரு கலியுக அவதாரம். நீங்களே அதனை நேரில் கண்டிருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நாளில் சிகிச்சை அளிக்க முடியும். எந்த விதமான மருத்துவ உதவியும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் எத்தகைய முயற்சியும் இல்லாமல் தியான முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடியவர் நம்ம சுவாமிஜி ஒருவர் தான். அநேக மக்கள் இதுவரை பயன்பெற்றுள்ளாமல் பத்திரிகைகளிலோ இல்ல ப்ராபகண்டா மூலியமாகவோ அல்லாமல் மௌன புரட்சி ஒரு யுத்த புரட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரு தியான முறையில் நம்ம சுவாமிஜியை பார்த்ததுனாலேயே சந்திப்பதனாலேயே பல பல மக்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். மனதில் அநேக மருத்துவ குறைகள் எத்தனையோ இல்லங்கள் நீங்கள் உட்கார்ந்தால் நடந்தால் பல நிறை இன்மைகள் அனைத்தும் சுவாமிஜியின் சாந்தித்தியத்தில் நமக்கு குணமாகும். உண்மையை சொல்லப்போனால் இறைவனின் அவதாரம் சுவாமிஜி சுவாமிஜியின் அவதாரம் சேல மக்களுக்கு கிடைத்துள்ளது என்போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் சுவாமிஜியின் ஒரு வருடமாக தொடர்பு கொண்டுள்ளேன். ஒவ்வொரு நாளும் அவரை அவரோடு இருந்துவிட வேண்டும் என்று பேரால் எப்பொழுதும் மகிழ்ச்சி. அவரை நினைக்குங்கால் எண்ணுங்கால் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி. ஒரு மனதுக்கு ஒரு இனிமை இன்னல்கள் பறந்து விடுவது போல ஒரு எண்ணம் மக்களுக்கு அனைவருக்கும் அது நிச்சயம் கிடைக்கும். நீங்களும் அதை இதுவரையில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் இதுவரை தியான முறை பலதரப்பட்ட தியான முறை அனைவரும் செல்வார்கள். பல்கலை எழுதல் ஏதாவது ஒரு மந்திரம் மாயம் இப்படித்தான் மக்களை வசி
ஆனால் சுவாமிஜி தியான நித்தியமான ஆனந்தம் அவருக்கு பேரே நித்யானந்தா சுவாமிஜி என்பதுதான் அதனால் மனதில் இன்று மட்டுமல்ல என்றுமே மாறாத ஒரு நித்திய ஆனந்தத்தை தருகின்ற சுவாமிஜி அவர்கள் அவரை பத்தி கூறிக்கொண்டே போகலாம் இந்த நேரமும் மேலையும் போதாது சுவாமிஜியின் ஒரு சொல் ஒரு முறை அவர் உங்களை பேச தொடங்கிய போது உணர்ந்து கொள்வீர்கள் அவரின் ஆற்றல் எத்தகு என்பது ஆற்றலை விவரிக்க வார்த்தைகளால் இயலாது ஆற்றலை சொல்ல எழுத்துக்களால் முடியாது ஆற்றலை உணர்ந்தீர்கள் என்றால் அதை என்றும் மறக்க மாட்டீர்கள் நன்றி தியானம் சார்பாக சாமி அவர்களுக்கு மனமலை அணிந்து பார்வையை செய்யும் மகாசம்ஸ்தான சிம்ஹாசன தரிசனம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை
ஏற்படுத்தி கொடுத்த அவர்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக சாமியினுடைய தியான முறையை நாம் எல்லோரும் கற்று இதை எளிமை எளிமையாகவும் சிறப்பாகவும் அமைந்து நாமும் அந்த ஆனந்தத்தை அடைந்து சாமிஜி என்றென்றும் மறவாமல் அவருக்கு நாம் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த குழுவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாமிஜி அவர்களுடைய பாராளுமன்றத்திற்கு என்னின் திரைசு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இம்மாதிரியான பணிகளை மேலும் மேலும் பல இடங்களுக்கும் நம்முடைய நாடு கூறாமல் சென்று மக்களெல்லாம் நம்ம இந்திய நாடு கூறாமல் அதோடு அல்லாமல் வெளிநாடு சென்று இந்த பணியை அவர் தொடர்ந்து செய்ய எல்லாம் உள்ள திருவர்கள் அவருக்கு துணை பெரிய வேண்டும் என்று மன்றாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி வணக்கம். முதலில் கொண்டு வசித்து வருகிறேன். நான் 2 ஆண்டுகளுக்கு மேல கடுமையாக தவம் செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சாமியின் தவத்தை கற்றுக்கொண்ட பின்பு அது தவம் அல்ல, இப்பொழுது செய்வதுதான் தவம் என்று உணர்கின்றேன். நாங்கள் 10 நாள் பெங்களூரில் சாமியுடன் இருந்தோம். அப்பொழுது அங்கே சுவாமியின் தவ ஆற்றலை எங்களுக்கு ஈஸியாக கொடுத்துவிட்டார். நாங்கள் ஓர் கருவிதான். அவரின் ஆற்றலை வைத்துக் கொண்டு நாங்கள் ஃபீலிங் செய்து கொண்டுள்ளோம். அங்கு 10 நாள் ஃபீலிங் செய்த பொழுது நிறைய நோயாளிகள் வந்தார்கள். அப்பொழுது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், கண் பார்வை அற்றவர்கள், கேன்சர், பிரெயின் கேன்சர், வயிற்று கேன்சர் என்று கடுமையான நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஹீலிங் செய்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு பெண் தலையிலிருந்து கால் வரை முழுவதும் நரம்பு கோளாறு, வாய் ஒரு பக்கமாகவும் கை கால்கள் நடக்க முடியாமல் கோணலாகவும் ஒரு செப்புடை எடுத்து வைக்க முடியாத நிலையில் அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள். அந்த பெண் இப்பொழுது மெதுவாக பேச தொடங்கியுள்ளது என்று சொன்னார்கள். அதனை பார்க்கும் பொழுது இதில் எவ்வளவு சக்தி அடங்கியுள்ளது என்பது தெரிகிறது. இவ்வளவு மகத்தான சக்தியை கொடுத்த சுவாமி அவர்களின் அருளும் ஆற்றலும் எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கின்றேன். இதனை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும். இந்த தியானத்தில் தலையிலிருந்து கால் முதல் அனைத்து உறுப்புகளும் செயல்படுகின்றது. இரத்த ஓட்டம் ஒரு சீராக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக உணர்வளிக்கிறது. நாளமில்லா சுரங்கிகள் என்று சொல்லக்கூடிய நம் உடலில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் நன்றாக இயக்கத்துக்கு வருகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டேன். இதனை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டுகிறேன். வெளிவந்த குருவே போற்றி உள்ளவோர் முத்தி நல்கும் உதவிப்போர் உதவினாயே என் திருவடி சரணம் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இங்கே நடைபெறுகின்ற இந்த தியானம் நாம் போன்ற இல்லத்தார்களுக்கு மிக ஏற்புடைய கிடைத்தக்கரிய ஒரு மிகப்பெரிய புத்திசம் என்று அடியனுடைய தான் நினைக்கிறேன். கடந்த 3 தினங்களாக நடைபெறுகின்ற இந்த தியான பயிற்சியும்
அவர்களுக்கும்
நல்ல வாய்ப்பாக என் அமைந்துள்ளது மற்றும் இது ஏற்படுத்தி கொடுத்த அந்த தியானப்பீட சேவல் பயிர் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். நான் எத்தனையோ பிறகு இருந்து மீண்டு மனித பிறகு எடுத்து வாழ்க்கையிலே நாம் பெரும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக இந்த மனித தெய்வம் படைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆனந்தத்தையும் நாம் இறைவன் நமக்கு கொடுத்தும் கூட நன்றாக சிந்தித்து பார்த்தாலும் ஒவ்வொருவரும் தினமும் கஷ்டத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆனந்தத்தை நாம் இழந்துவிட்டு கஷ்டமே ஒரு ஆனந்தமாக அதை கஷ்டத்தை அமைந்து தான் கொண்டிருக்கின்ற இந்த ஆனந்தத்தை முழுமையாக பயன்பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் இந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய உள்ளத்தை ஒரு குப்பை தொட்டியாக தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளை போட்டுக்கொண்டு அதை நிரப்பிக்கொண்டே இருந்தால் எங்கிருந்து நமக்கு ஆனந்தம் கிடைக்கும்? நன்றாக நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இந்த தியான பயிற்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் அதை செய்தார்கள் ஆனால்தான் மன தூய்மை பெறும். ஏதோ இந்த 3 நாட்கள் இங்கே சிறப்பான முறையில் அவர்கள் தியான பயிற்சியை உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 3 நாளோடு நாம் எல்லாம் நிறுத்திவிட்டு மீண்டும் நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு கஷ்டத்தையே நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் ஆனந்தம் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய ஞானியாக ஆவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாழ்க்கை இந்த மனித ஜெயத்திலேயே நாம் அந்த முழுமை பெயரை பெற்று நாமும் இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்றிக்கொண்டு இறைவனோடு ஒன்று கலந்து நாம் அந்த இளைஞர்களை பெறுவதற்கு இந்த தியானம்தான் சிறந்த ஒரு வழியை வழிகாட்டி. ஆகவே நீங்களும் தினந்தோறும் இந்த தியான பயிற்சியை முறையாக மேற்கொண்டு சாமி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கட்டளைகளை அவர்களுடைய இதையெல்லாம் நாம் பின்பற்றி இந்த சமுதாயத்துக்கு நாம் எல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பதோடு நாமும் இந்த சமுதாயத்தை ஒரு பெரும் ஞானியாக ஆவதற்கு ஒரு உறுதுணையாக சுவாமி அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய தியான பெயர் பயன்களில் நீங்களும் பெயர் பெற்று பயன்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மாணவர் மகளிர் சார்பாக தங்களுடைய அனுபவத்தை கூற வருகிறார் பிரசாத் அவர்கள். போக ஆரம்பிச்சோம் அப்புறம் நிறைய எங்களுக்கு மெடிடேஷன் நிறைய கற்றுக் கொடுத்தாரு. எங்களுக்கு 3-4 மந்த்ஸாக நாங்கள் போய் நிறைய டெக்னிக்ஸ் கற்று கொடுத்துருக்காரு. இப்போ எங்களையும் வந்து இங்கே ஹீலர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுவாமிஜியோடைய பவர்ஸ்னால நாங்கள் வந்து மத்தவங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு இதாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு பவர். அப்போ எங்கள் வீட்டே வந்து எங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப நாளாக ஒரு 10 இயர்ஸ் போல ஆர்த்ரைட்டிஸ் நியூரோ ப்ராப்ளம்லாம் இருந்தது. இப்போ சுவாமிஜியில் பெங்களூர் கூட்டிகிட்டு போய் ஒரு 10 டேஸ் எல்லாம் நிறைய ரிலீஃப் கிடச்சிருக்கு அவருக்கு. அதே மாதிரி என் டாக்டர் அவன் வந்து ஒரு இன்டெஸ்டைன் கொஞ்சம் அல்சர் இருக்குன்னு நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதாவது 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் அவருக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. டெய்லி நிறைய மெடிசன் சாப்பிடணுன்ட்டு இப்போ வந்து பெங்களூர்ல போய் நான் திருப்பி போய் சுவாமிஜி கூட போய் இருந்து ஒரு 1 வீக்லன்னா இப்போ வந்து எல்லா சிம்டம்ஸும் அவருக்கு நல்லா நன்று
வணக்கம்.